பெரிய பணக்காரர்
இறந்து போயிட்டார். கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து போன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த காதறிந்து போன அந்த செருப்புக்கு கொடுத்த மரியாதை மதிப்பு கூட இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு இந்த உடம்புக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இருக்கு வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொடுக்கிட்டு பெருமை எல்லாருமே கவி பேசுறாங்க. முன்னாடி வந்து ஒருத்தர் என்ன கவி பேசிட்டு போறாரு, ஒப்புடன் முகமடந்து பையன் அறந்து விட்ட ஒழுங்குல ஆகா நமக்கு எதிர இங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து தொழில் எத்தனையோ மேடைகளை பாத்திருக்கேன், எவ்வளவு பெரிய ரசிகர்களை எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா அந்த பயம் எல்லாம் இல்லாத ஒரு பயம் இந்த சபைக்கு வந்தோடனே எனக்கு அந்த பயம் வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், நிறைய படித்த அறிவாளிகள் அறிஞர்கள் கவிஞர்கள் புலவர்கள் இங்க அமர்ந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க தெரிஞ்சும் தெரியாமல சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தால் கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, இதை ஏன் இப்ப சொல்ல வந்தது தெரியுமா, காலச்ச ஊசி வாராதுகான் கடைவழிக்கேன் பட்டினத்தரியா சொன்னார். எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போவாக போறதும் இல்ல, இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம சந்தோஷமா நிம்மதியா அன்பா நம்ம என்ன அள்ளியா கொடுக்க போறோம். நான் யாருக்காவது தொந்தரவு கொடுத்துருக்கேனா, யாரு மனசு நோக்குற மாதிரி நான் பேசியிருக்கேனா, நடந்துகிட்டு இருக்கேனா, அந்த மாதிரி மற்றவர்களும் இருக்கணும். இதை நான் சொல்லலைங்க, வள்ளலாரே அப்படிதான் சொல்றேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனமாடினேனே அப்படின்னு சொன்ன, ஒரு பயிர் வாடினத்துக்கே அவர் அவ்வளவு மனசு வாடுறாருன்னா, நம்ம எல்லாம் மனிதர்கள் எப்படி எல்லாம் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், பணிவா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நார்கள் பயிரே பார்க்க முடியல. நாலஞ்சு வருஷமா அப்புறம் வாடுறது, அவர் ஏன் வாடினார் தெரியுமா, அதுல ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் செய்யணும் அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனமாடினேனே அப்படின்னு சொன்ன, பயிர் வாடினதுனால அவரு வருத்தப்பட்டனா என்ன காரணம், இந்த பயிரு நெல்லை விளையக்கூடியது, இது யாருடைய ஒருவருடைய பசியை போக்கக்கூடியது, அது இப்படி வாடி கிடக்கே அப்படின்னு நினைச்சாரா ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கண்ட போதெல்லாம் போகும்பொழுது வரும்பொழுதுலாம் பாக்குறாரு பாத்தீங்களா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒரு ரோஜா செடி 50 ரூபாய்க்கு வாங்கி நட்டு வச்சோம்னா வாடி போச்சுன்னா வருத்தப்படுவோம், அடுத்தவங்க தோட்டத்துல இருந்துச்சுன்னா வருத்தப்படுவோமா, வருத்தப்பட மாட்டோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரா, போகும்பொழுது நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே போறாராம், வரும்பொழுதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரா, அப்ப எப்பொழுதெல்லாம் காண்கிறாரோ அப்பொழுதெல்லாம் வருத்தப்பட்டாராம். அப்படிப்பட்ட மகான் பிறந்த நாட்டுலதான் நம்மளும் பிறந்திருக்கோம். ஆமா, அதெல்லாம் நினைவு கூர்ந்து இப்ப தோழிகிட்ட சொல்லுவோமா. மாப்பிளத்தோட்டம் மளிகை கூட்டம் மணக்க வர மாலை பொழுதோடு மல்லிகை
சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னங்க படிக்கிறவங்களே, இந்த உலகம் எங்க தெரியும் வச்சுக்கோங்க, எதை வச்சு எங்க தெரியுமா? பஞ்சபூதங்கள், ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, பஞ்சபூதங்களை வச்சு உலகம் இயங்குது. ஆனாலும் உலகம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எதை வச்சு உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? ஆணும் பெண்ணு ஒண்ணு சேர்ந்தா உற்பத்தி ஆகும். அதுதாங்க காதல், 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 காதல் இல்லையே சாதல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெட்ட வெட்டு தலைக்கு கொடி, என்ன கொடி கூறமா, கட்டளைக்கு கேளமா, இது காதல் கொடி தானமா என்று ஒரு கவிஞன் சொன்னது. முதல் மொத்தத்தையும் முதல் காதலையும் யாரால மறக்க முடியாது, மறுக்க முடியாது. இதுவும் ஒரு கவிஞன் சொன்னதுதான், ஆனாலும் அப்பட்டமான ஒரு உண்மையும் கூட. காதலை தப்பால் கையெழுத்து கூட அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னது. நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்கவா, 20 வரது இளமை காதல், 30 வரது முரட்டு காதல், 40 வரது நட்பு காதல், 50 வரது அனுபவ காதல், 60 வரது ஆன்மீக காதல். இப்படி வாழ்க்கையில வயசுக்கு ஏற்றவாறு பருவத்திற்கு ஏற்றவாறு காதல் இருக்கணுங்க. காதல் இல்லைன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. ஏன் பிறந்தா, எதுக்கு உழைக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே போகும். அதனாலதான் காதல் வேணும் அப்படிங்கிறது. என்னடா வள்ளி பொண்ணு வந்த உடனே காதல் சொல்லுதே அப்படின்னு யாரும் தவறா நினைச்சுக்க கூடாது. ஒரு குழந்தையின் மீது தாயும் வைப்பதும் காதலே, தாயின் மீது குழந்தை வைப்பதும் காதலே, சகோதரன் மீது சகோதரி வைப்பதும் காதலே, சகோதரி மீது சகோதரன் வைப்பதும் காதலே, கணவன் மீது மனைவி, மனைவி மீது கணவன், இப்படி எல்லாமே காதல் தாங்க. காதல் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல தூய்மையான அன்பு, இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. பெண்மகளை பெற்ற தந்தைக்கு தெரியும் முத்தம் காமத்தில் சேரப்படாதது என்று. அப்படி இருக்கும் பொழுது காதல தவறு சொல்ல முடியாது இல்லையா? ஆனாலும் 20 வயசுல வாங்குறோம் இல்லையா முத்தம், மறக்க முடியுமா? அது என்ன முத்தம்? தந்தி வந்து மகளுக்கு கொடுக்கிற மாதிரியா? இல்ல, அது வந்து காமம் கலந்த முத்தம். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா என்னது முதல் முத்தம், முதல் காதல், எங்கே, எப்போ, யாருக்கிட்ட, ஏன், எதுக்கு, என்ன சொல்லு? 20 வயசுல வாங்கினாலும் யாபகத்துல வச்சிருக்க முடியுமா? முடி என்னங்க, வாழ்க்கையில பாதி இழந்துட்டீங்க போங்க. என்னங்க மண்மண்டாரே, நீங்க சொல்லுங்க உங்களுடைய காதல் அனுபவம். என்ன மணிக்கெல்லாம் வரும் போல இருக்கு, அது தெரியாதுல்ல. சரி நீங்க சொல்லுங்க. என்னங்க உங்க, என்னங்க நீ உங்களுடைய காதல அவர் சொல்லிட்டு இருக்காரு, கூட்டுக்கலாடியா ரெண்டு பேரும். சரி இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. ஆள் ரெண்டுக்காரங்களே உங்களுடைய காதல் அனுபவம் இல்லையா? சரி விடுங்க. என்னங்க மேக்ஸ் இருக்காங்களே, மைக் ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ரொம்ப சிரமப்படுவோமோன்னு நினைச்சேன். ஓரளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன உள்ளூரா வெளியூரா? மொட்டை எந்த இருக்கு? எந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போட்டீங்க மொட்டை? குருசாமிக்கா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து குருவுக்கு சிறப்பான ஆலயம் எந்த ஊரு தெரியலையா? எங்களுக்கு வந்து ஆலகுடி, கும்பகோணம் ஆலகுடி. சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியலையோ? சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உள்ளூர் தானா? திருப்போணம். அப்ப கல்யாணாச்சா இல்லையா? கல்யாணம் இன்னும் ஆகலையா? பொண்ணு பாக்கலையா? பாத்துட்டு இருக்காங்களா? சரி நல்ல பொண்ணு அமையறதுக்கு வாழ்த்துக்கள். காதல் அனுபவம் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? என்னங்க துண்டு போடுறதுனால காதல் வராதுன்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது, நீங்க சும்மா இருங்க. நிறைய படிச்சிருக்கீங்களா? படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? எய்த் வரைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, படிப்புக்கும் காதலுக்கு சம்பந்தமே கிடையாது. மாடு மட்டுமேக்கு போறப்ப கூட காதலிக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தவறு கிடையாது. உங்களுக்கு காதல் அனுபவம்? ஐயோ பகவானே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையா? வாய்ப்பு பயன்படுத்திக்கலையா? நேரம் கிடைக்கலையா? எனக்குதான் நேரம் கிடைக்கல. வருங்க படப்படம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். நேராச்சு, நேராச்சு வாங்க. சரி காதல் உங்களுக்கு இல்ல, உங்களுடைய பேரு ஒண்ணும் உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கா? பெரிய விஷயமே அந்த அறிவு ஞானங்கிறது படிச்சாலும் வரும், ஆனா அது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது. அனுபவம் தான் பெருசு. அதனால எனக்கு அனுபவ காதல் எனக்கு அதிகமா இருக்குங்க. என்னங்க நானும் என்ன மறந்துட்டேன், எடுத்து கொடுக்குறேன். நானும் பின்னாலே அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு என்ன கடனும் எனக்கும் இருக்கத்தானே செய்யும். நான் மட்டும் என்ன காதலிக்க கூடாது? என்ன வராம எப்போ ஒரு செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழிலா இருந்தாலும் முதல்ல காதலிக்கணும் அந்த தொழில, அப்பதான் அந்த தொழிலே நம்ம வெற்றி கொடி நாட்டலாம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? எனக்கும் காதல் வந்துருச்சுங்க. உங்களை எல்லாம் கேட்டேன், ஐயா பதில் சொல்லவே இல்லை. நீங்க காதல் அனுபவமே உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? என்ன இப்படி பாக்குறாங்க? உங்களுக்கு அனுபவம் சரி நிறைய பேர் சொல்ல பயப்படுவாங்க. ஆனா நான் என்னுடைய காதலை நான் சொல்லலாம். நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க, மனசார காதலிக்கிறேன். ஆமா, அவர்தான் என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். சரி என்னமோ தெரியல, அவருக்கு என்னை பிடிக்கலையோ இல்ல, என்னை விட ஒரு அழகான பிகர் மாட்டேன்னு தெரியல. ஆமா என்ன ஏறி என்னங்க
நடந்து வந்தா இருக்க பாருங்க, வேஷ்டி தலைப்ப ஒரு தலைப்ப எடுத்து நடந்து போட்டு நடந்தா இருந்துச்சுங்க, அப்படியா எட்டு கண்ணு விட்டு இருக்கா இல்லங்க, ஆயிரம் கண் தேவைப்படும் அவரை பாக்குறதுக்கு. அவருடைய அழக எப்படி இருப்பா தெரியுமா, கலர் சட்டையை போட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு அவர் வர பொம்பக்கம் போகையில அந்த நாத்து வணங்குது, மரபு பக்கம் போகையில நாத்தே வணங்கும்னா ஊருக்குள்ள போகையில ஊரு ஜனமே கையெடுத்து வணங்கும். அப்படி ஒரு ஜோடி பொறுத்தங்க, ஆனா என்னன்னே தெரியலங்க, என்னை ஏற எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாருங்க, நான் அவரை உசுரா நினைக்கிறேன், ஆனா அவர் என்னை மதிக்கவே மாட்டேன். சபையில நிக்கிறேனு அந்த மாதிரி அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பாத்துக்கோங்க, நான் அழகா இருக்கணுமே, நான் அழகா இருக்கணும்லங்க, சபையில நிக்கிறதுக்கு ரசிக்கிற மாதிரி. அதுக்காக இந்த கூந்துதல சரி பண்ணுன்னா குடும்பத்தோட பிள்ளைங்க, அவரைய கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சுட்டாலும் மாமங்கிட்ட பேச போறே மணிகணக்கா, ஓ முகத்தை
மாமா.